வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனேட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒலிம்பிக்கு செல்லும் போட்டியாளர்கள் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கருத்து. சிரிபடைந்த புதிய வகை நோய் தொற்று தொடர்பில் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சந்திம ஜீவந்திர கருத்து. தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளமையினால் வைத்தியசாலைகள் பலவற்றில் இடப்பற்றாக்குறை. ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களின் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக சென்ற சஜித் பிரேமதாசவுக்கு போலீசாரால் இடையூறு. அத்தியாவசிய நவீன இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கையை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக ஊக்குவிப்பதை முழுமையாக ஆதரிப்பதாக ரஷ்ய அரசு அறிவிப்பு. வசந்த கரணகொடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என்ற முடிவுக்கான காரணத்தை தெளிவுபடுத்த சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை. சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளுக்கு குறிப்பிட்ட திகதி தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித விதானபத்ரன கருத்து. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு மற்றும் கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலத்தை நீக்கக்கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை ஜாலில் மாபெரும் வாகன பேரணி ஒன்று நடாத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஜூஎல்என் ஹதா வேண்டுகோள். உத்தரவாத விலையை விட கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுல குணவர்த்தன தெரிவிப்பு. முன்பள்ளி ஆசிரியர்களை இலங்கை இராணுவத்தினுடைய சிவில் செக்யூரிட்டி டிவிஷனுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவத்துக்கு கீழே முன்பள்ளிகளை வைத்திருக்கின்ற உலக பந்திலே உள்ள மிக விசித்திரமான ஒரு நாடு இலங்கை தான். இதுதான் இந்த ஆசியாவினுடைய ஆச்சரியம். ஒரு முன்பள்ளி குழந்தைகளை, பாடசாலை செல்லுகின்ற குழந்தைகளை இராணுவ பிடியிலே வைத்து கற்பிக்கின்ற இராணுவ அணிக்கு கீழே வைத்திருப்பது என்பது உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு விடயம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஓடுவதற்கான பாதணிகளை வீட்டில் வைத்துக் கொண்டு ஒலிம்பிக்கு செல்லும் போட்டியாளர்களும் உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீர வீராங்கனைகளில் 3 பேர் மட்டுமே தகுதிக்கான அடிப்படையில் தெரிவானவர்கள். ஏனையவர்கள் வயல்கார்ட் அடிப்படையில் தெரிவானவர்கள். இலங்கையில் இருந்து ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெற்றியீட்டுவதற்கு உரிய மனநிலையில் அவர்கள் இல்லை. தேசிய மட்டத்தில் போட்டிகளில் வெற்றியீட்டுவதே அவர்களின் பிரதான இலக்காக உள்ளது. அதனை தாண்டி செல்லும் மனநிலை கிடையாது. இம்முறை ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற வீராங்கனை ஓடுவதற்காக பயன்படுத்தப்படும் பாதணியை வீட்டில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். எனவே விளையாட்டு வீர வீராங்கனைகளின் ஒழுக்க விதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். தொற்றின் திரிபடைந்து புதிய வகை நோய் தொற்று தீவிரமடைந்திருப்பதாக கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சந்திம ஜீவந்தர தெரிவித்திருக்கின்றார். புதிய வகை நோய் தொற்றினை அடையாளம் காண்பதற்கான ஆய்வுகளும் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இதுவரை கிடைத்த மாறுபட்ட தொற்றின் மாதிரிகள் தற்சமயம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை இறுதி அறிக்கையை வெளியிட எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளமையினால் வைத்தியசாலைகள் பலவற்றில் நடைபாதைகளில் அவர்கள் பாய்களை போட்டு படுத்துறங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள் பலவற்றில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ராகமையில் உள்ள கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலையில் தொற்றாளர்கள் நடைபாதையில் பாய்களை போட்டு உறங்குவதையும் அவதானிக்க முடிகின்றது. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் 4 கட்டில்கள் மட்டுமே உள்ளன. அந்த 4 கட்டில்களும் தொற்றாளர்களால் நிரம்பியுள்ளன. பதுளை வைத்தியசாலையிலும் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சகல அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் ஆக கூடுதலான கொள்ளளவுக்கு அண்மித்துள்ளது. ஆசிரியர்கள் அதிபர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு சம்பந்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தன்னிச்சையாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களின் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக சென்ற எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உள்நுழைவதற்கு போலீசாரால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எதிர்கட்சித் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டத்தரணிகளுக்கே போலீஸ் நிலையத்திற்குள் நுழைய அனுமதிக்காவிட்டால் நாட்டில் என்ன ஜனநாயகம் உள்ளது என சந்தேகம் எழுவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார். 23,20,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய நவீன இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டது. இதனை ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் பவனதராஜாவிடம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கையளித்தார். பெருந்தொற்று காரணத்தால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள மக்களுக்கு சுகாதார ரீதியாக நிவாரணங்களை வழங்கும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஜனசுவைய கருத்திட்டத்தில் இணைந்து கொண்டு எதிர்கட்சியிலிருந்து ஓர் மூச்சு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். இதன் மூலமாகவே குறித்த இயந்திரம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது.
ரஷ்ய சுற்றுலா பயணிகளிடையே இலங்கையை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக ஊக்குவிப்பதை முழுமையாக ஆதரிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ரஷ்ய கூட்டமைப்பின் சுற்றுலா அமைப்பின் துணைத் தலைவர் எலேனா வி லைசென்கோவா தலைமையிலான குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் போதே தொற்று நோயை எதிர்கொண்டு இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் பின்பற்றும் சுகாதார வழிகாட்டுதல்கள் குறித்து அமைச்சர் ரஷ்ய சுற்றுலா அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தினார். இதற்கிடையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான ஏரோஃபிளாட் மொஸ்கோ கொழும்புக்கு இடையிலான நேரடி விமான சேவைகளுக்கான பயணச்சீட்டுகளின் விற்பனையை ஆரம்பித்துள்ளது. இது செப்டம்பர் 2 முதல் வாரத்திற்கு 2 முறை செயற்பட தொடங்கும். மறுபுறம் 6 வருட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மொஸ்கோவின் டொமோடெடோவோ விமான நிலையம் ஆகியவற்றுக்கு இடையேயான சேவையை மீண்டும் கடந்த வாரம் ஆரம்பித்துள்ளது. 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் வசந்த கரணகொடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என்ற சட்டம் ஆதிபர் திணைக்களத்தின் முடிவுக்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் ஜாமினி மிஸ்ரா சட்டம் ஆதிபர் திணைக்களத்தின் இந்த முடிவுக்கு பதிலளிக்கையில், இந்த வழக்கு சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றங்களுக்கு நீதி வழங்குவதற்கான வாய்ப்பாக இருந்தது. குற்றவியல் பொறுப்பில் சந்தேகத்திற்குரியவர்கள், உதவி மற்றும் ஊக்குவிப்பு மற்றும் கட்டளை பொறுப்பின் கீழ் சம்பந்தப்பட்டவர்கள் உட்பட விசாரணைக்கு கொண்டுவரப்படுவதை உறுதி செய்தது. இந்த வழக்கு ஏற்கனவே இலங்கை நீதிமன்றங்களில் உள்ள தடைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த முடிவு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை மேலும் சென்றடைவதை தடுக்கின்றது. சட்டமாதிபர் திணைக்களம் அதன் முடிவுக்கான காரணங்களை விளக்க வேண்டும். மேலும் இலங்கை அதிகாரிகள் கட்டாய காணாமல் போன அனைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளுக்கு குறிப்பிட்ட திகதியை நிர்ணயிக்க உடன்பாடு எட்டப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித விதானபத்ரன் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட தினத்தில் சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவும் அந்த வழக்குகளை அடையாளம் காணும் முறையை வகுப்பதற்காகவும் June 28 அன்று அனைத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்படும். பாதிக்கப்பட்ட சிறுவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைக்காமல் பிற தொலைதூர இடங்கள் தொடர்புடைய ஆதாரங்களை வழங்க ஒவ்வொரு மாகாணத்திலும் 9 நிகழ்நிலை வடிவிலான பதிவு மையங்களை அமைக்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் மேற்கண்ட இடங்களில் நேரடி சாட்சி பதிவு மையங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கை 2019 ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அதை செயற்படுத்துவதற்கான செயற்திட்டம் 10 தொடர்புடைய அமைச்சுகளின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பாதுகாப்பான தேசிய தரவுத்தளத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் இலங்கை தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து ஆரம்பிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க வலியுறுத்தியும் கொத்தலாவல சட்ட மூலத்தை நீக்க கோரியும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜாலியில் மாபெரும் வாகன பேரணி ஒன்று நடாத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, திராவிட தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பாகவும் நாட்டில் இலவச கல்வியை இல்லாதொழிக்கும் கொத்தலாவல சட்ட மூலத்திற்கு எதிராகவும் மற்றும் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரியும் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்திலும் மாபெரும் தொடர் வாகன பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதற்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜாழ் வீரசிங்க மண்டபம் முன்பாக இந்த வாகன பேரணி ஆரம்பிக்கப்பட்டு ஜாழ் மாவட்ட செயலகம் வரை சென்று நிறைவடைய உள்ளது. ஆகையினால் வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த பேரணிக்கு முழுமையான ஆதரவை வழங்கி பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். உயரிய சபையில் போதிய விளக்கம் இல்லாமல் பேசியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கோமா நிலையிலிருந்து வெளியேறி நிதான நிலைக்கு உடனடியாக வர வேண்டும் என தவிசாளர் ஜூஎல்என் ஹதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், அரசு தேர்ந்தெடுத்த நிலத்தில் நல்லடக்கம் செய்வதை கூட அனுமதிக்காது போராட்டம் நடத்த மத குருமார்களை வீதிக்கு இறக்கிய சிலர் இன்று நல்லவர்கள் வேடம் போடுவது வேடிக்கையாக உள்ளது. ஜேசரில் முகமது நபியை இழிவுபடுத்திய சம்பவத்தை தானே சமூக வலைதளங்களில் வந்து ஒத்துக்கொண்ட காணொலிகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்தவரை போன்று பேசிக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தனது சக உறுப்பினர்களிடம் விசாரித்தே உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒற்றுமையாக பின்னி பிணைந்து வாழும் தமிழ் முஸ்லிம் உறவை முகமது நபியை விமர்சித்ததன் மூலமும் இன்னும் பல இனவாத செயல்களின் மூலமும் சீரழிக்க எத்தனிக்கும் ஜெயஸ்ரீலை தண்டிக்க வாக்கற்று அவரது செயலை கண்டிப்போர் மீது விரலை நீட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றவர்கள் மீதி 4 விரல்களும் உங்களை நோக்கி
இங்கே உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சமாளிப்புகளை செய்தாலும் முஸ்லிம்களை வம்பிழுத்து உப்புண்ட ஜெயஸ்ரீல் சட்டத்தின்படி தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்தார். உத்தரவாத விலையை விட கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் ஆலை உரிமையாளர்கள் ஆகியோருக்கு புறம்பாக நெல்லை சேமித்து வைக்கும் மூன்றாம் தரப்புகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு மேலதிகமாக தேவையான சட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பதுக்கி வைக்கப்படும் நெல்லை அரசுடமையாக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சட்டமும் தயாரிக்கப்படும். வாடிக்கையாளர்கள் விவசாயிகள் ஆகிய தரப்புகளின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். உத்தரவாத விலையை விட கூடுதலான விலைக்கு அரிசியை விற்பனை செய்வோருக்கு எதிராக விதிக்கப்படும் தண்டப்பணம் 25,000 ரூபாய் தொடக்கம் 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மிக முக்கியமாக தங்களுடைய சம்பள பிரச்சனைகள் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற விடயங்கள் தொடர்பிலே ஆசிரியர் சங்கங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே பெருந்திரளான ஆசிரியர்கள் கண்டியிலே நேற்று ஒன்று கூடினார்கள். கொழும்பு நோக்கி வருகின்றார்கள். நாளை மறுதினம் கூட அவர்களுடைய போராட்டங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பிற்பாடு இஎல் பீரிஸ் அவர்கள் கல்வி அமைச்சருடைய தலைமையில் சுபோதினி ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த சுபோதினி ஆணைக்குழுவுக்கு ஊடாக ஆசிரியருடைய சம்பள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டது. அந்த சுபோதினி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை இந்த அமைச்சு தான் உருவாக்கியிருந்தது. ஆகவே இந்த தொழிற்சங்கங்கள் கேட்கிறார்கள், இந்த சுபோதினி ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று. ஒரு தங்கப்பவனுடைய பெருமதி ஒரு ஆசிரியருடைய சம்பளமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய சந்தையிலே ஒரு தங்கப்பவனுக்கு என்ன விலை இருக்கிறதோ அதனை அடிப்படை சம்பளமாக கொண்ட ஆசிரியருடைய அடிப்படை சம்பளம் காணப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவர்களுடைய பணி ஒரு மகத்தானதாக மாறும். இந்த நாட்டில் இருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களை இலங்கை இராணுவத்தினுடைய சிவில் செக்யூரிட்டி டிவிஷனுக்கு கீழே வைத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவத்துக்கு கீழே முன்பள்ளிகளை வைத்திருக்கின்ற உலக பந்திலே உள்ள மிக விசித்திரமான ஒரு நாடு இலங்கை தான். இதுதான் இந்த ஆசியாவினுடைய ஆச்சரியம். ஒரு முன்பள்ளி குழந்தைகளை பாடசாலை செல்லுகின்ற குழந்தைகளை இராணுவ பிடியிலே வைத்து கற்பிக்கின்ற வைத்திருப்பது என்பது உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு விடயம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதே போல கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் மிகை ஊழியர் என்ற பெயரில் அதிபர்கள் இதெல்லாம் இந்த நாட்டுடைய சாபக்கேடு. ஜோசப் ஸ்டாலின் அவர்களை இந்த அரசாங்கம் துரத்தி கொண்டு திரிகிறது. சில வேளைகளில் அவருக்கு ஏதாவது நடைபெற்றால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனெனில் துணிவாக துணிச்சலாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உண்மைகளை முன்வைத்து போராடுகின்ற ஒரு ஆசிய தொழிற்சங்கத்திற்கு இது ஏதாவது நடந்தால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும்.